சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா அவர்களோட ஸ்பிளிட்க்கு அப்புறமா ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப்பில் வந்து வெவ்வேறு பாதைகள் போயிட்டு அவங்களோட லைஃப்பில் அப்படியே அவங்களோட கெரியருமே ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இனிஷியலாக சமந்தா அவர்கள் நாக சைத்தன்யாவோட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது ஒரு கஷ்டம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க இன்னும் ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து அன்ஃபாலோலாம் பண்ணலையே அப்படின்ற ஒரு குட்டி சந்தோஷம் வந்து அவங்களோட ஃபேன்ஸ்க்கு மதியில் இருந்தது. இன்னொரு பக்கம் நாக சைத்தன்யா வந்து ஸ்பிளிட்க்கு அப்புறமா பெருசா எதுவுமே போடவே இல்லை, ஆனா சோஷியல் மீடியால ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போஸ்ட் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீன் லைட்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கோட பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. லவ் லெட்டர் டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து கண்டிப்பா என்னோட லைஃப்ல ஒரு கிரீன் லைட் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த புக்ல இருக்கிற அந்த வாழ்க்கை பயணம் வந்து நாக சைத்தன்யா அவர்களோட லைஃப்லயுமே வந்து ஓரளவுக்கு ரிலேட் ஆகுதா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க. அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய லவ் லெட்டரா இதை ஃபீல் பண்ணாரு. ஒரு பக்கம் இவர் புக்ஸ் அவரோட கெரியர் அப்படின்ட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சமந்தா அவர்களுமே அவங்களோட கெரியர் அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் டூ டாக்ஸ்க்கு வந்து ஒரு மாமா இருக்காங்க. அவங்களோட டாகான ஹேஷோட பர்த்டே செலிப்ரேஷனுமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட்டி செலிப்ரேஷனோட பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அவங்க வந்து அவங்களோட குழந்தையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட டாக்ஸை. ஸோ டாக்ஸோட பர்த்டே செலிப்ரேஷனாக நிறைய பேர் வந்து ஹேஷ்க்கு வந்து விஷஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. நோ மேட்டர் வாட் இவங்க ஷூட் அப்படின்ட்டு போனாலுமே எங்கே இருந்தாலுமே ஹேஷோட அப்டேட்ஸ் என்ன, சாஷாவோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஹேஷோட பர்த்டே செலிப்ரேஷனுமே நடந்திருக்கு. கேக் கட்டிங் செலிப்ரேஷனோட ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலாவே ஹேஷோட பர்த்டே வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான செலிப்ரேஷனா பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும்போது ஒரு அழகான செலிப்ரேஷன் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணியிருக்காங்க. சோ ரெண்டு பேரும் ஸ்பிளிட் அப்புறமாவும் வெவ்வேறு பாதைகள்ல அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வெவ்வேறு பாதையில இருக்க அவங்களுக்கு விஷஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Give it to me. Thank you. Start. One, two. One burpee. Down. Jump forward. One, two, three.